தரணா ஸ்டோர்ஸ் எலிட் டைமண்ட்ல வந்து பாருங்க. எல்லாமே புதுமையா இருக்கு, வித்தியாசமா இருக்கு, நியாயமான விலையில இருக்கு. சரவணா ஸ்டோர்ஸ் எலிட் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு என்பது ஏற்கனவே 108 சாதிகளுக்கு வழங்கப்பட்ட 20% இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடாகும். இந்த உள் ஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கையை பல்வேறு வன்னியர் அமைப்புகளும் வன்னியர் சங்க தலைவர்களும் ஒன்று சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதற்காக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கை விசாரித்த நீதியரசர்கள் தர்மராவ் மற்றும் தலைமை நீதியரசர் கவுல் அவர்கள் இது குறித்து உடனடியாக தமிழக அரசு ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்கிற ஒரு கண்டிப்பான உத்தரவை பிறப்பித்ததனுடைய அடிப்படையில் இதற்கான முன்னெடுப்புகள் கடந்த காலங்களில் நடந்து வந்தது. இந்த சூழலில் நாடாளுமன்ற தேர்தலை கருத்திலே கொண்டோம், எதிர்வருகின்ற சட்டமன்ற தேர்தலை கருத்திலே கொண்டோம், கடந்த கால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய 5 ஆண்டுகால ஆட்சியை நிறைவு செய்கின்ற அரை மணி நேரத்திற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் அரசு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்கிற தருவாயில் கடந்த கால வன்னியர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பு சமூகங்களின் சூழலை குறித்து சட்டநாதன் குழுவுடைய பரிந்துரை, அம்பாசங்கருடைய பரிந்துரை, நீதியரசர் ஜனார்த்தனுடைய பரிந்துரை, நீதியரசர் தனியாச்சலத்தினுடைய பரிந்துரை போன்ற பரிந்துரைகளை எல்லாம் அந்த சட்டத்திலே கொண்டு வராமல் அந்த புள்ளி விவரங்களை எல்லாம் சேர்க்காமல் தேர்தல் அரசியலுக்காக அவசர காலத்தில் அள்ளித்தளித்த ஒரு கோலம்போல் உருவாக்கப்பட்ட சட்டத்தை எதிர்த்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் மதுரை உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்தது. ஆதலால் அந்த கல்வி ஆண்டில் 1000000 வன்னியின மக்கள் கிடைக்கப்பெற இருந்த வேலைவாய்ப்பு கல்வி உரிமை மறுக்கப்பட்டது. இதை நான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்தித்து உச்சநீதிமன்றத்தில் இதற்காக நீங்கள் மூத்த வழக்கறிஞர்கள் கொண்ட குழுவை நியமனம் செய்து வழக்காடி இந்த 10.5% உறுதி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்தோம். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் அவர்கள் 3 மூத்த வழக்கறிஞர்களை நியமனம் செய்து மிக சிறப்பாக வாதங்களை எடுத்து வைத்து 7 காரணங்களை மதுரை உயர்நீதிமன்றம் கூறி ரத்து செய்ததில் 6 காரணங்களை இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. மாநில அரசுக்கு சட்டம் இயற்றுகிற உரிமை இருக்கு என்றும் மாநில அரசு உள்ஒதுக்கீட்டை தரலாம் என்றும் அதற்கான தரவுகள் அடிப்படையில் அது தரந்தால் அது நிற்கும் என்கிற ஆலோசனைகளை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஆதலால் கட்டிட தொழிலாளர் வாரியத்தின் தலைவராக இருந்த பொன்குமாரோட இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு முதல் முதலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அந்த மேடையிலேயே நான் வேண்டுகோள் வைத்தேன். அந்த வேண்டுகோள் என்பது இந்த 10.5% இடஒதுக்கீட்டுக்கு நடைபெறுகின்ற கூட்டத்தொடரிலேயே சட்டம் ஏற்றி சட்டத்திற்கு பாதுகாப்பு தந்து உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டுகிற குறைகளை நிவர்த்தி செய்து புள்ளி விவரங்களையும் டேட்டாக்களையும் தந்து ஒரு சட்டம் ஏற்றி இதை உறுதி செய்ய வேண்டும் என்று அந்த அடிப்படையில் இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்களுக்கு நான் அளித்திருந்த கவனயீர்ப்பு தீர்மானத்தின் அடிப்படையிலும் பதிலளிக்கின்ற போது நிச்சயம் தமிழ்நாடு அரசு சமூக நீதியை காக்கின்ற இந்த அரசு கண்டிப்பாக இந்த 10.5% இடஒதுக்கீட்டை உறுதி செய்வதற்கு உரிய அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சி காலத்தில்தான் வன்னியர்கள் நாங்கள் போராடாமல் 108 சாதிகளுக்குமான சேர்த்து இடஒதுக்கீட்டு உரிமையை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தார்கள். இந்திய அளவில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதற்கு மண்டல் குழு பரிந்துரையை அமுல்படுத்தி தன் ஆட்சியை போனாலும் கவலை இல்லை என்று வாழ்ந்த விபி சிங் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த ஐயா ஆணைமுத்து அவருடைய நினைவு நாளில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு சமூக நீதி காக்கின்ற ஒரு அரசாக இந்த அரசு இருக்கும் என்று அறிவித்ததற்கும் ஏற்கனவே 27% இடஒதுக்கீட்டை இந்திய முழுவதும் நடைமுறை கொண்டு வந்ததற்கும் அதேபோன்று இந்திய முழுவதும் உயர்கல்வியில் இடஒதுக்கீட்டு உரிமையை நிலைபெறச் செய்ததும் திமுக அரசு. தற்போது 7.5% அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இன்றைக்கு அந்த சட்டத்தை உறுதி செய்து உயர்நீதிமன்றங்கள் அங்கீகரித்திருக்கிற அளவுக்கு சமூக நீதியின் தாயகமாக விளங்குகிற தமிழகம் கண்டிப்பாக இந்த இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்றுத்தரும். இதில் யாருக்கும் எல்லளவும் எந்த கவலையும் வேண்டாம் என்கிற ஒரு மிகச்சிறப்பான அறிவிப்பை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அதிமுக ஆட்சியில் நாங்கள் போராடினோம், 21 உயிர்களை பலி கொடுத்தோம், 1.5 லட்சம் வழக்குகளை நாங்கள் சுமந்தோம்,
ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 108 சாதி தலைவர்களை அழைத்து பேசி அவர்களுக்கான எம்பிசி என்கிற ஒரு பிரிவை உருவாக்கி கல்வி வேலைவாய்ப்பில் ஆண்டாண்டு காலமாக மறுக்கப்பட்ட இந்த மண்ணின் பூர்வீகுடி மக்களுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் போராடினோம், கிடைக்கப்பெறவில்லை. தேர்தல் காலத்தில் அள்ளித்தளித்த கோலம் போல் ஒரு இடஒதுக்கீட்டு சட்டத்தை கொண்டு வந்தார்கள், அது தற்போது காலியாகிவிட்டது. ஆதலால் திமுக ஆட்சிக்கு வந்தால் இரத்தம் சிந்த வேண்டாம், வழக்கை சந்திக்க வேண்டாம், துப்பாக்கி குண்டுகளுக்கு நாங்கள் பலிகடாக வேண்டாம். எங்களுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை, எங்கள் நியாயமான கோரிக்கைகளை புரிந்து கொண்டே தலைவர் கலைஞர் அவர்கள் வழி நிற்கிற இந்த அரசே மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் செய்வார் என்பதற்கு இதுவே ஒரு முன்னுதாரணம். இதை தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தொடரிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்து தந்தால் நிச்சயமாக நன்றி உள்ளவர்களாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனைய சமூகங்களுக்கும் இதனால் பிணக்கு வந்துவிடக்கூடாது, அவர்களும் வருத்தப்பட்டு விடக்கூடாது. ஆதலால் இதற்கு பிறகு அடுத்த கட்டமாக தமிழ்நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு சமூக நீதியை தர வேண்டும். அதுதான் உண்மையான சமூக நீதி. அதனால் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதற்குரிய வேண்டுகோளை, அழுத்தங்களை மாநில அரசும் தர வேண்டும் என்கிற வேண்டுகோளையும் இந்த நேரத்தில் வைத்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதிகளுக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீட்டை பகிர்ந்தளிக்கின்ற முறையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய காலத்திலேயே வர வேண்டும் என்கிற வேண்டுகோளை முன்வைத்து அதுவரையிலும் இடைக்காலமாகத்தான் இந்த 10.5% இடஒதுக்கீட்டை நீங்கள் உடனடியாக எங்களுக்கு வழங்குங்கள். கணக்கெடுப்பின் போது வன்னியர்கள் நாங்கள் 10.5% இருந்தால் ஏற்றுக்கொள்கிறோம், அதிகமாக இருந்தால் அதிகப்படுத்தி தாருங்கள், அல்லது 7% இருக்கிறோம், 8% இருக்கிறோம் என்று நீங்கள் கருதினால் புள்ளிவிவரத்தின் அடிப்படையிலே அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். வன்னியர்கள் என்பவர்கள் எந்த ஒரு சாதிக்கும் எதிரானவர்கள் அல்ல, எந்த ஒரு சாதியும் சமூக நீதி பெறக்கூடாது என்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லை. அதனால் சாதியின் பெயரால் அரசியல் செய்வதற்கு யார் எத்தனைத்தாலும் அதை அனுமதிக்க முடியாது. இந்த மண்ணில் சமூக நீதி காக்கப்பட வேண்டும். அந்த சமூக நீதி ஆண்டாண்டு காலமாக சாதியின் பெயரால் இன்றைக்கு மறுக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு அதே சாதியின் பெயரால் சமூக நீதி தந்தால்தான் அது உண்மையான சமூக நீதி. அந்த சமூக நீதியை முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் வழி நின்று ஆட்சி செய்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் வழங்குவார்கள் என்று அறிவித்தமைக்காக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் கோடிக்கணக்கான வன்னியர் மக்களின் சார்பாகவும் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் மாணவர் பருவத்தில் பல்வேறு இன்னல்களை சந்தித்தவன் என்ற முறையிலும் எமது முன்னோர்கள், எமது உறவினர்கள் இடஒதுக்கீட்டு போராட்டத்தில் பலர் வழக்குகளை சந்தித்திருக்கிறார்கள், உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களின் குடும்பங்களின் சார்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.